நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். டூத்பேஸ்ட் விளம்பரங்களில் ஒரு பிரஷ் முழுக்க பேஸ்டை பிரிக்கி பல் துலக்குவதை பார்த்திருப்போம். உண்மையிலேயே அவ்வளவு பேஸ்டை பயன்படுத்தக்கூடாது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? டூத்பேஸ்டில் ஃபுளோரைடு உட்பட பல்வேறு ரசாயன பொருட்களும் உள்ளன. எனவே ஒரு பட்டாணி அளவுதான் அந்த பேஸ்டை எடுத்துக்கொண்டு நாம் பல் துலக்குவது போதும். அதற்கு மேலே தேர்ப்பதால் அளவுக்கு அதிகமாக ஃபுளோரைடு உடலில் சேரும். அப்ப ஃபுளோரைடு பல்லுக்கு நல்லது இல்லையா என்று கேட்கலாம். அதுவும் அளவுக்கு மிஞ்சினால்தான் ஆபத்து. ஃபுளோரைடு கலந்த பற்பசைகளை அதாவது பேஸ்ட்களை பயன்படுத்துமாறு பல் மருத்துவ கழகமும் பல் மருத்துவர்களும் பொதுவாக அறிவுறுத்துகிறார்கள். நாம் வசிக்கும் இடத்தில் நாம் இருக்கும் நீரில் கலந்து அந்த ஃபுளோரைடு அளவை பொறுத்து இந்த அறிவுரை மாறுபடும். ஃபுளோரைடு இயற்கையாகவே கிடைக்கும் ஒரு தாது உப்பு. அது நமது பற்களுக்கு எலும்புகளுக்கும் வலிமையாக இருக்க உதவுகிறது. மேலும் பல் சொத்தை ஏற்படாமலும் அது தடுக்கிறது. பல சோதனைகளில் ஃபுளோரைடு கலந்த பற்பசை உபயோகிப்பவர்களுக்கு பற்குழி விழுவது குறைகிறது அல்லது தவிர்க்கப்படுகிறது என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அளவுக்கு அதிகமாக இந்த ஃபுளோரைடு கலந்த பேஸ்டை பயன்படுத்துவதால் பற்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய உயிருக்கே ஆபத்தாக முடியலாம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அமெரிக்க உணவு மற்றும் பாதுகாப்பு நிர்வாக அமைப்பான FDA ஃபுளோரைடு கலந்த பற்பசைகளில் இந்த ஒரு அறிவிப்பை அச்சிட அறிவுறுத்தியும் உள்ளது. இந்த பற்பசைகள் குழந்தைகள் கையில் எட்டாத உயரத்தில் வைக்கப்படும் என்றும், இந்த பற்பசைகளை அவர்கள் அளவுக்கு அதிகமாக உண்டுவிட்டால் உடனடியாக மருத்துவரை பார்க்க வேண்டும் என்றும் அச்சிட வேண்டும் என்றும் FDA அறிவுறுத்தி உள்ளது. அதிக அளவு இந்த ஃபுளோரைடு உபயோகம் ஃபுளோரோசில் எனும் இந்த பற்சிதைவு ஏற்பட காரணமாகிறது. குழந்தைகளுக்கு பற்கள் விழுந்து முளைக்கும் சமயத்தில் அதிக அளவு இந்த ஃபுளோரைடு உபயோகிப்பதால் பற்களின் வெள்ளை திட்டுகள் விழுந்துவிடும். பெரியவர்கள் உபயோகிக்கும் பற்பசையில் 1000 PPM அளவும் மிகாமலும், சிறுவர்களுக்கு உபயோகிக்கும் பற்பசையில் 500 PPM அளவுக்கு மிகாமலும் ஃபுளோரைடு இருக்க வேண்டும். நாம் பேஸ்ட் வாங்கும்போது கவனிக்க வேண்டியவை: 1. வண்ண நிறங்கள் கொண்ட பேஸ்டை வாங்குவதை விட வெள்ளை நிறத்திலான பேஸ்டே சிறந்தது. வண்ண நிறங்கள் கெமிக்கல் டை எனப்படும் வேதிப்பொருட்கள் கலந்தப்பட்டது. இவற்றை தவிர்ப்பதுதான் நல்லது. 2. ஃபுளோரைடு குறைந்த பேஸ்டுகளை வாங்கக்கூடாது. ஃபுளோரைடு அதிகமாக இருக்கக்கூடிய பேஸ்டுகளை வாங்கக்கூடாது. குறிப்பாக குழந்தைகளுக்கு வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஃபுளோரைடு குறைவாக உள்ள பேஸ்டை பார்த்து தான் வாங்க வேண்டும். அதுதான் நல்லது. 3. ஜெல் பேஸ்டுகள் பற்களின் எனாமலை பாதித்து தேய்மானத்தையும் ஏற்படுத்தும் என்பதால் கிரீம் பேஸ்டுகள் தான் சிறந்தவை. 4. அப்ரசிவ்ஸ் எனப்படும் கரைநீக்க வேதிப்பொருட்கள் விகிதம் அதிகம் உள்ள பற்பசைகள் பற்களை பாதிக்கும். எனவே இந்த அளவை கவனித்து வாங்க வேண்டும். 5. சோடியம் லாரைல், சோடியம் லாரைட், பேக்கிங் சோடா, ஃபெராக்சைடு உள்ளிட்ட வேதிப்பொருட்கள் கலந்த பேஸ்ட்களை தவிர்க்க வேண்டும். காரணம், இந்த சோடியம் லாரைட் என்பது நுரை வருவதற்காக சேர்க்கப்படக்கூடிய ஒரு டிடர்ஜென்ட் ஆகும். இதை நீங்கள் ஷாம்புவிலும் பார்க்கலாம். ஆனால் இதை நீங்கள் உண்டால் உங்களுடைய வயிறு என்ன ஆகும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மேலும் இது போல பல தகவல் தெரிஞ்சு வச்சுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.